Hi friends, welcome to Surya channel. நாம இன்னைக்கு TNPSC தமிழ்ல 10th வகுப்புல இருந்து கேட்கப்பட்ட முக்கியமான வினாவிடைகளை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். யாருடைய ஆட்சி காலத்தில் பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது? அறிஞர் அண்ணா. அருண்மொழி தேவர் என்னும் இயற்பெயர் உடையவர் சேக்கிலார். சிரங்கி பேரம் என்னும் நகரின் தலைவன் குகன். அம்பேத்கர் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் எங்கு பெற்றார்? இங்கிலாந்து. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற பொருளாதாரத்துறை சார்ந்த நூலை எழுதியவர் யார்? அம்பேத்கர். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. சீராபுராணம் டேஸ் காண்டங்களை உடையது. 3 காண்டங்களை உடையது. சிலப்பதிகாரம் மணிமேகலை டேஸ் வளையாபதி டேஸ் என்பன ஐம்பெருங்காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி என்பன ஐம்பெருங்காப்பியங்களாகும். கேளல் என்பதன் பொருள் பன்றி. காந்திடிகள் டேஸ் நாடகத்தை பார்த்து உண்மை பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மை பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார். சேதாமல் என்பது எவ்வாறு பிரியும்? செம்மை பிளஸ் ஆமல். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று டேஸ் இல்லாமை, சொத்துரிமை இல்லாமை. பகைவனிடம் அன்பு காட்டு என கூறிய நூல் பைபிள். தமிழர் மனித வாழ்வை டேஸ் டேஸ் என பிரித்தனர். அகம் புறம். திருவாசகத்திற்கு உருகார் டேஸ் உருகார். ஒரு வாசகத்திற்கும் உருகார். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் டேஸ் ஆவார். மேக்ஸ் முல்லர் ஆவார். தம் வீட்டிலுள்ள அத்தனை பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் யார்? அப்பூதி அடிகளார். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை கைப்பற்றுவது புலிங்கை திணை. அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா. வள்ளலாரின் இயற்பெயர் ராமலிங்கர். குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். வினைமுற்று டேஸ் டேஸ் என இரு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது. 3 தமிழ்ச்சங்கம் இருந்தது. அம்பேத்கர் மும்பையில் சிறிது காலம் டேஸ் பேராசிரியராக பணியாற்றினார். பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார். திருக்குறள் டேஸ் வெண்பாக்களால் ஆன நூலாகும். குறள் வெண்பாக்களால் ஆன நூலாகும். கருமை பிளஸ் குழி எவ்விதியின்படி புணரும். ஈறுபோதல் இனமிகள். பெருமை அறிந்து இலக்கண குறிப்பு தருக. 2 வேற்றுமை தொகை. சீராபுராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். தேனையும் மீனையும் ராமனுக்கு அன்புடன் அளித்தவன் குகன். மாணிக்க வாசகர் எழுப்பிய கோவில் திருப்பெருந்துறையில் உள்ளது. குடும்ப விளக்கு டேஸ் படைப்புகளுள் ஒன்று. பாரதிதாசன் படைப்புகளுள் ஒன்று. திருநாவுக்கரசரின் தமக்கையார் யார்? திலகவதியார். 2004 ஆண்டு டேஸ் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவணரசு அறிவித்தது. அக்டோபர் திங்களில். தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். கம்பரை புறந்தவர் சடையப்ப வள்ளல். சைவ நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63. இருவரை என்பதன் பொருள் முடிவு காலம். குலசேகர ஆழ்வாரின் காலம் யாது? கிபி 9 நூற்றாண்டு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. இளங்கோவடிகள் டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர். சேர நாட்டைச் சேர்ந்தவர். ஏலாதி டேஸ் நூல்களில் ஒன்று. 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நற்றினியை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலை அசைக்கும் என்பது தவறு என்றவர் அம்பேத்கர். மாணிக்க வாசகர் பாடல்கள் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளன? 8 திருமுறையில் இடம்பெற்றுள்ளன.
மொழி எத்தனை வகுப்படும்? 3. தமிழ் உலகில் போலி புலவர்களின் தலையை வெட்டியவர் யார்? ஒட்டக்கூத்தர். கனிமேதாவியரின் காலம் கிபி 5 மாணிக்க வாசகர் டேஸ் மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். அரிமர்த்தன பாண்டியன். பொருள் இலக்கணம் டேஸ் வகைப்படும், 2 வகைப்படும். சரஸ்வதி அந்தாதி டேஸ் இயற்றிய நூல்களுள் 1. கம்பர் இயற்றிய நூல்களுள் 1. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள டேஸ் 1 உண்டு. பெருநோய் 1 உண்டு. சேக்கிழார் பெருமான் அருளியது பெரிய புராணம். பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். ஓர் எச்சவினை டேஸ் கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும். தமிழ் விடு தூது குறிப்பிடும் நன்னெறி விதைகளில் ஒன்றை கண்டுபிடி. கவுடம். பாசிலை என்பது எவ்வாறு பிரியும்? பசுமை பிளஸ் இலை. இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். விரல்கள் 10 மூலதனம் என்னும் பாடலின் ஆசிரியர் தாரா பாரதி. சொல்லேர் உழவர் என்று சிறப்பிக்கப்படுவோர் புலவர்கள். மனித நாகரிகத்தின் தொட்டில் என்பது லெமூரியா. பரதிமார் கலைஞர் தமது டேஸ் வயதில் இயற்கை எய்தினார். 33 வயதில் இயற்கை எய்தினார். ஒழுக்கத்தின் ஏதுவர் டேஸ், இழுக்கத்தின் ஏதுவர் டேஸ் பழி. ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் எய்தா பழி. நுண்ணிய பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. பாரதிதாசனார் டேஸ் என அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். மன்றலுன்றிய முகமதின் மலரடி வணங்கி இத்தொடரில் உள்ளது சீர்மோனை. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்பிரத்தினம். திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார். திருக்குறளில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. பெண்ணின் பெருவீரத்தை பாடிய சங்ககால புலவர் யார்? ஒக்கூர் மாசாத்தியார். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 100 பாடல்களை கொண்டது. பன்னொடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம். கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களை கொண்டது, 6 காண்டங்களை கொண்டது. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம் 7. இறைவனை டேஸ் வடிவினமாக கண்டவர் வள்ளலார். ஒளி வடிவனாக கண்டவர் வள்ளலார். வினையே ஆடவர் குயிர் என கூறும் இலக்கியம் குறுந்தொகை. ஜிஇபோ திருவாசகத்தை டேஸ் மொழியில் மொழிபெயர்த்தார். ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் பேரறிஞர் அண்ணா. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும். நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் நற்றினை. அழகன் பாடம் எழுதுகிறான். இத்தொடரில் ஓர் எழுவாய் ஒரு பயநிலையை கொண்டு முடிந்தால் அது டேஸ் தொடராகும், தனிநிலை தொடராகும். புறநானூறு பிரித்தெழுதுக. புறம் பிளஸ் 4 + 100. மருத நிலத்தின் பூ என்ன? தாமரை. புறா எந்த நிலத்திற்குரிய பறவை? பாலை. வடக்கு என்னும் திசை பெயரோடு பிற திசைகள் வந்து சேரும்போது நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும். முகமது நபியை கண்ட புலி வணங்கியது. அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார். இயங்குற படங்கள் பார்ப்பதற்கு டேஸாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.